श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्पूर्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं दयाभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। இப்பொழுது நாம் ஹம்சன் தேசத்தில் ராமர் ஹம்சத்திற்கு அந்த செல்கிற வழியில் இருக்கிற விசேஷங்களை எல்லாம் சொல்லி இந்த வழியாக போனா உனக்கு ஒரு அனுபவ விசேஷம் ஏற்படும், ஒரு சுவாரஸ்யம் பாஷாந்தரத்தில் சொல்லணும்னாக்க என்ஜாய்மெண்ட்னு சொல்கிறாள், அந்த மாதிரி ஒரு அனுபவ விசேஷம் ஏற்படும் என்பதாக சொல்லிட்டு வர. அதோட மாத்திரமில்லை, ஹம்சத்துக்கு சொல்கிற வியாஜத்தில் நாமும் அறியும்படியாக பல விஷயங்களை சுவாமி தேசிகன் ராமரே சொல்லுவது போல நமக்கு இந்த கிரந்தம் மூலமாக இந்த காவியம் மூலமாக உணர்த்துகிறார். ஒரு வஸ்துவை அறிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது பிரமாணம். நாம் எதிர ஒரு நெருப்பு இருக்கு, அது சுடுறது, சுடுறதுன்றத எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா தொட்டு பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம் சுடுறதுன்றத. அப்ப நெருப்புக்கு ஒரு சுபாவம், சுடுகின்ற சுவாவம் இருக்குன்றத பிரத்யக்ஷன்ற பிரமாணத்தினால நாம உணர்கிறோம். இது பிரமாணம். பிரமாணத்தினாலே உணர அறியப்படுகின்ற வஸ்து இருக்க அந்த வஸ்து பிரமேயம் என்று சொல்லப்படுகிறது. அறிபவன் பிரமாதா. இப்போ சாஸ்திரம் முழுக்க சொல்வது எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், எம்பெருமானுடைய சேஷ்டித்தங்கள், எம்பெருமானுடைய விபூதிகள் இவைகளை பற்றி தான் சொல்லுகின்றன. சாஸ்திரம்ன்றது சப்தரூபமான ஒரு பிரமாணம். அந்த பிரமாணத்தினால அறிய உந்ததாக இருப்பதுன்றது எம்பெருமான் தான் பெருமாள். அந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்தில் வரைச்சு அது பிரமேயம்னு சொல்லி சொல்றது. இந்த பிரமாணம் மூலமாக பிரமேயங்களை அனுபவிக்கிறதுன்றது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அந்த பிரமேயத்தையே பிரத்யட்சமாக நேர பார்த்து அனுபவிக்கிறதுன்றதற்கு அது மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம். சிவைக்குண்டத்தில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானை நம்ம நேரம் சேவிக்கிறதுன்றது நம்மளுடைய முக்த திசையில தான் நடக்க போறது. இப்ப நாம பிரமாணங்கள் சாஸ்திர ரூபமான கண்ணுக்கு புலப்படாத ஒரு இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கிற இந்த விஷயத்துல வரைச்சு நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க இந்த பிரமாணங்கள் மூலமாக இப்படி இப்படி எல்லாம் பெருமாள் சேவை சாய்க்கிறேர், இப்படி எல்லாம் நமக்கு சேவை சாய்க்க போறேர் என்றெல்லாம் நினைக்கிறோம் நாம். இத அங்க வரப்போற அனுபவத்தை, முக்கதசையில வரப்போற அனுபவத்தை சில பாக்யவான்களுக்கு இங்கேயே கொடுக்கிறார் பெருமாள். அதான் சுவாரஸ்யமான விஷயம். சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் கடைசியில் பிரார்த்தனை பண்ணுற 100வது ஸ்லோகத்தில் நதப்பரம் கிபமே துவை நாசனீயம் மாதர்தயே மைகுருஷ்வ ததா பிரசாதம், எனக்காக ஒரே ஒரு அனுகிரகம் பண்ணு, வேற ஒன்றும் போற வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கேட்குற. பத்தாதரோ விஷகிரி பிரணயி யதாசவ முக்தானுபூதி மிக தாஸ்தியமே முகுந்தா அப்படின்னா, முக்தானுபூதி மிக தாஸ்தியதி முகுந்தா. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாக்க எப்படிப்பட்ட ஒரு அனுபவ விசேஷங்கள் சந்தோஷங்கள்லாம் நமக்கு ஏற்பட போறதோ
அவை எல்லாவற்றையும் இங்கேயே இருக்கும்படியாக இங்கேயே கிடைக்கும்படியாக நீ அனுகிரகம் பண்ணணும். நீ சொல்ற வார்த்தையை திருவேங்கட முடியான் ஒரு நிமிஷம் ஒரு சமயமும் தட்டமாட்டே. ஆகையெல்லாம் நீ சொன்னா நடக்காது போகாது. அந்த முக்தானுபூதியை நீ இங்கேயே எனக்கு கிடைக்கும்படியாக பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. அந்த திருவேங்கட முடியானுடைய அனுபவமும் சரி, வெங்கடேசாவதாரோயம் தத்கண்டாம் சௌதவா பவேதி என்று சொன்னபடி, சுவாமி தேசிகனுக்கு இப்பொழுது நடைபெறும் உற்சவங்களுடைய அனுபவமும் சரி, இது ரெண்டுமே நாம் எல்லாரும் இந்த லோகத்தில் இருந்துருக்குமா அல்லது சிவைகுண்டத்திலேயே இருந்து அந்த முக்தர்கள்லாம் அனுபவிக்கிற அந்த அனுபவத்தை தயாதேவியும் சுவாமியும் நமக்கு இங்கேயே கொடுத்துடுறாளா என்று நினைக்கும்படியான ஒரு சன்னிவேசம். அப்படி பிரமேயமே நேர பிரத்யட்சமா சேவதாய்க்கச்சு பிரமாணத்துக்கு வரச்சே அதை பத்தி விசாரப்படாத இருந்துட வேண்டி இருந்துருக்கு. ஏதோ ஒரு பாக்கிய விசேஷத்தினால இந்த ரெண்டு சேவையும் கிடைக்கும்படியான ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டதுனால அடையனால கடந்த இரண்டு நாட்களாக இந்த பகவத் அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடியதான பிரமாணம் மூலமாக பிரமேயத்தை அறிகிற இந்த உபன்யாசங்களை பண்ண முடியல. ஆனாலும் அந்த பகவத் அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துட்டாலே அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும்ன்றதுனாலதான் முதல்ல சொல்லி சொன்னேன். இந்த ரெண்டு நாட்களும் பார்த்தோம்னாக்க ஆச்சரியமான சேவை. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோம்னாக்க தோப்புல்ல எம்பெருமான் சுவாமி தேசிகம் ஆச்சரியமா உற்சவம் கண்டிருக்கிறார். இதில் பார்த்தோம்னாக்க ஹம்ச வாகனத்திலேயோ யான வாகனத்திலேயோ ரெண்டு நாளும் எழுந்ததும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாகவத சமிருத்தி அதுதான் எல்லாத்த காட்டிலும் மேம்பட்டதாக சொல்லுகின்றோம். அங்கே சிரமா மனுஷர் என்று சொல்லுகிறார்கள் ஆழ்வாருடைய மங்களாசாசனம். அந்த மா இவாள்லாம் ஒருவளவுல சின்னவர்களாக இருந்தால் கூட அந்த பகவத் கைங்கரியன்ற முறையில் பார்த்தோம்னாக்கா இவா பண்ற காரியம் இருக்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அப்படி ஒரு பாகவத சமிருத்தி சுவாமி தேசிகனிடத்துல இருக்கக்கூடிய பக்தி, அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு தான் கைங்கரியமாக பரிணமிக்கிறது. ஆச்சரியமான உற்சவம். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர்கள் முழு என்ன சொல்றது கவனத்தை செலுத்தி அந்த சுவாமியினுடைய உற்சவத்துல எதுவும் குறைபாடு வரக்கூடாது குறைபாடு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பண்ற ஒரு விஷயம் இருக்க அது அற்புதமானது. அதை நாம சேவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. நாம்மளும் அதுல அந்த கைங்கரிய பிராளில் ஒருத்தராக இருந்துட்டு கைங்கரியம் பண்றதுன்றது ஹம்சத்துக்கு ராமர் உபதேசம் பண்ற மாதிரி இப்படிப்பட்ட இடங்கள்லாம் போனோம்னாக்க வெறும ஒரு காட்சிகளை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வரக்கூடாது, ஏதனா ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு வரணும்னு திருவேங்கட முடியான் சந்நிதியில் வரைச்சு எப்படி ராமர் உபதேசம் பண்ணுறாரோ சுவாமி உபதேசம் நமக்கு பண்ணுற ராமர் ஹம்சத்துக்கு பண்ணுற மாதிரி வியாஜத்தை வச்சு நமக்கு உபதேசம் பண்ணுற அந்த கைங்கரியத்திலையும் ஏடும்படும்படியான பாக்கியம் நமக்கு கிடைச்சதுனால அது ஒரு பெரிய விசேஷமாக நினச்சிக்கிறேன். நான் இதை பகிர்ந்து கொள்வதனாலேயே உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு தான் என்னுடைய எண்ணம். பக்தா ஸ்ரோதான்னு சொல்றது இந்த பகவத் கைங்கரியத்தை கேட்கிறவா சொல்றவா கேட்கிறவா எல்லாருக்குமே சமானமான பலன் ஏற்படுறதுன்னு. அதே மாதிரி திருவேங்கட முடியானுடைய சேவை ஆச்சரியமான சேவை. ரெண்டு நாளும் ரெண்டு சேவைகள், முத்துப்பந்தல்ல சேவை, மறுநாள் பார்த்தோம்னாக்க கல்பவட்சத்துல சேவை, முத்து பந்தர்ல சேவை, காளிங்க மர்தனம், காளிங்க நர்த்தனம், காளிந்தி ரசிகாய காளியபண ஸ்பாரஸ்பட்டாவாட்டிகா ரங்கோசங்க விசங்க சங்கரமதுரா பரியாய சரியாயத்தைன்னு சொல்ற
ஆழ்வாருடைய அனுபவமும் இங்க சுவாமி தேசிகனுடைய அனுபவமும் சமமாக இருந்துருக்கு. அந்த காளிகனுடைய அந்த பாத்திரங்கள்லாம் பெரியாழ்வாருடைய அனுபவத்தை பார்த்தோம்னாக்க அது நர்த்தனம் பண்றது, அது ரங்கமாக ஆக்கிக்கிறார், அதுவே ஒரு மேடையாக ஆக்கிண்டு அது ஏற்ற தாழ் ஏற தாழ் கீழே மேலமாக அந்த அஞ்சு தலையிலையும் நர்த்தனம் பண்றது. அதனுடைய ரத்னங்கள், அந்த பாம்பனுடைய தலையில இருக்கிற சிறோ ரத்னங்கள்லாம் இந்த ஸ்டேஜில் கீழேந்து ஃபோக்கஸ் லைட் வரும், மேலேந்து வர்றதுக்காரில் கீழேந்து வரும். அந்த மாதிரி இவர் நர்த்தனம் பண்ணிச்சே இவருக்கு அந்த ஃபோக்கஸ் லைட் மாதிரி இருந்துருக்கு அப்படின்னு ஸ்டாரஸ் பட்டாவாட்டிக்கான்னு சொல்லி சொல்றார். அப்படி சுவாமி தேசிகன் அனுபவிச்ச ஆச்சரியமான ஒரு திருக்கோலம், இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டின்னு அங்கே இல்லாதது நடக்காதது திருவேங்கட முடியானுக்கு என்னதான் இருந்துருக்கு, அது ஒரு பிரமாத்மா. ஆக பகல்ல பகல் செய் திருவேங்கடத்தான் என்ன சொல்லி சொல்ற ரீதியில் ராத்திரி பகல் வித்தியாசம் இல்லாத எல்லாம் ஒரே மாதிரியா இருந்துட்டு அப்படி ஒரு ஆச்சரியமான சேவை. மறுநாள் கல்பவருஷத்துலேயும் ஒரு ஆச்சரியமான சேவை. சாதாரண ஒரு ஆயர் சிறுவனாக பெருமாள் கோப வேஷத்துல கையில கொம்ப வச்சுட்டு பெருமாள் மாடு மேய்க்கிற கண்ணனாக சேவை சாத்திட்டு இருக்க, இது அற்புதமானது. அந்த சேவைய உங்களோட நான் அனுபவிச்சதை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக தான் இது ஹம்ச சந்தேசம் சொல்லிட்டு இதை சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த உபன்யாசத்துல முதல்ல இந்த விஷயத்த நான் முதல்ல பகிர்ந்துட்டு இந்த அனுபவம் எல்லாருக்கும் ஏற்பட்டு இந்த சந்தோஷமும் ஒரு மன நிறைவும் எல்லாருக்கும் ஏற்படணும்னு அவருடைய கட்டாட்சமும் சுவாமியினுடைய கட்டாட்சம் அந்த திருவேங்கடமுடியானுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு இந்த உபன்யாசத்தை இப்ப ஆரம்பிக்கிறேன். இப்போ சீரண்டத்துல காவேரி தீரத்துல சந்திரபுஷ்கரணி இருக்கின்றது. அந்த சந்திரபுஷ்கரணி கரையில சேஷபீட்டம், அந்த சேஷபீட்டத்துல பாவியாக பிரணவாகர விமானத்தோட அதாவது பிற்காலத்துல வரப்போற நிலைய பத்தி ராமர் சொன்னார். அதுக்கப்புறமா ஏக சம்பந்த ஞானம் அப்புறம் சம்பந்த மாரகம்னு சொல்லிட்டு இந்த சேஷபீட்டம் சேஷபீட்டத்துல வரக்கூடிய விமானம் இவைகள்லாம் நினைச்சிட்டு இருக்கச்சு. சகபத்னியா விசாலாட்சியான்னு சீதையோட கூட எப்பவும் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்திருந்த ராமனுக்கு தான் சேவிச்ச பெருமாளுடைய ஞாபகம் வருது. நாம ஒரு நாள் சேவிச்ச பெருமாளையே நாம ஏதோ அமக்களமா சொல்லிட்டு இருக்கோம். அங்க அயோத்தியில இருந்த காலம் எல்லா நாளும் சீதையும் ராமனும் அந்த ரங்கநாதனை போய் சேவிக்க, தனக்கு இஷ்வாங்க போல தனமாக இருந்த ரங்கநாதனை சேவிக்காத நாளே கிடையாது. அப்படி இருக்கச்சே அவருக்கே அவர் ஞாபகம் வராது. ஆகையால ரங்கநாதனை பத்தி விசேஷமா சொல்லி சொன்னார். இதுக்கப்புறமா இந்த இடத்தை தாண்டி அனண்ட போகணும். இப்ப அடுத்தது பாண்டிய நாட்டுக்கு போகணும். பாண்டிய நாட்டுக்கு போகச்சே இடையில சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் இடையில ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காட்டை எப்படி கடக்கிறதுன்றது இப்ப சொல்ல போறேன். சோராக்கிராந்தம் ததனு விபினம் சோழ பாண்டியாந்தரஸ்தம் ஜில்லீநாதசிரவண பருஷம் சீக்கிரமேவம் வியதீயாஹ தீர்ணே தஸ்மின் பிரகடய சகே சீதளாஸ்தே நிநாதானே சப்தாஹ யந்தே நகலு கவயஹ சந்நிதௌ துர்ஜனானாம். அற்புதமான ஸ்லோகம். சுவாமிய நேர சேவிக்கிறது அது ஒரு பிரகாரம், சுவாமியினுடைய சீசூக்திகளை அனுபவிக்கிறது
அது ஒரு மற்றொரு பிரகாரமான விஷயம். அந்த சீசோக்திகளை அனுபவிக்கிறதே இந்த ஸ்லோகத்திலேயே சுவாமியை பார்க்கணும். நாம் இந்த சுவாமியினுடைய கவித்துவத்தை பார்க்கிறோம், சுவாமியினுடைய வைராக்கியத்தை பார்க்கிறோம், சுவாமி சுவாமியா இருந்துட்டு உபதேசம் பண்றத பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் லோகத்துல எப்படி நடந்துக்கணும், யாருண்ட எப்படி நடந்துக்கணும்ன்றத உபதேசம் பண்றதையும் இது மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் அப்படியே அந்த சுவாமிய நேரைய இந்த ஸ்லோகத்தை சேவிக்க செய்ய உபதேசம் பண்ற மாதிரி இருந்துருக்கு. சோராக்கிராந்தம் ததனு விபீனம் சோழ பாண்டியாந்தரஸ்தம். ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு விசேஷம். இந்த விசேஷங்களை அனுபவிச்சு வியாக்கியாத்தாக்கள்லாம் சாதிச்சிருக்கா. எனக்காக சுயமாக அடியனுக்கு அதுல எல்லாம் அந்த விசேஷங்கள்லாம் அனுபவிக்கிற சாமர்த்தியம் கிடையாது. கிளிப்பிள்ளை பழக்கு வைக்குமா போலேன்னு சொல்லச்சேன், அதுல சுவாமி தேசிகன் தனக்கு அப்புள்ளார் என்ன சொல்லி வச்சாரோ சொல்லி வச்சது மொத்தத்தையும் அப்படியே சொல்றேன்னு சாதிக்கிறார். ஆனா அப்படியே சொல்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு ஒரு பெரிய ஆச்சாரிய அனுகிரகம் வேணும், பகவத் அனுகிரகம் வேணும். அது ரெண்டும் இருந்தாதான் சொன்னதை சொன்ன பிரகாரம் சொல்ல முடியும். அதுல எத்தனையோ விஷயங்கள் மறந்து போயிடுவோம், அந்நியதா கிரகணம் இருக்கும், இதெல்லாம் இல்லாமல் சொல்றதுன்றதுதான் அப்படியே சொல்றதுன்றது அது சுவாமி தேசிகன் ஒருத்தரால தான் முடியும். நமக்கு நிறைய பார்த்தோம்னாக்கா அதுல இருந்து கொஞ்சம் போறோம் தான் நம்ம மனசுல நிற்கும். அதுதான் நம்ம சொல்ல போறோம். சகே என்று ஒரு வார்த்தை சொல்ற, இதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சே. சகேன்னு சொன்னதுக்கு சமான சுகதுக்கம், சகி சகன்ற சப்தத்துக்கு என்னென்ன அர்த்தம்னா சமானமான சுகதுக்கங்களை உடையவன் அர்த்தம். ஒருத்தருக்கு கஷ்டம் வந்ததுன்னாக்கா நண்பனுக்கு கஷ்டம் வந்ததுன்னா தனக்கே கஷ்டம் வந்த மாதிரி நினைக்கிறது, நண்பனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதுன்னாக்கா தனக்கே சந்தோஷம் ஏற்பட்ட மாதிரி நினைக்கிறது. வியசனேஷு மனுஷியானாம் பிரஷம் பவதி துக்கிதான்ற. சரி, உற்சவேஷு மனுஷியானாம் பிதேவ பரிதுஷ்யதி. ரெண்டு விஷயம் சொல்றார் ராமாயணத்துல ராமரை பத்தி, ராமருடைய நிலைய. அயோத்தியில இருக்கிற பிரஜகளுக்கு யாருக்கான ஏதனா ஒரு சின்ன கஷ்டம் வந்துடுச்சுனாக்க பிரசம்பவதி துக்கிதான்னார், தனக்கே அந்த கஷ்டம் வந்துட்ட மாதிரி அவர் நினைக்கிறாராம். அந்த கஷ்டத்தை எப்படி போக்கடிக்கிறது எப்படி போக்கடிக்கிறதுன்னு ராமர் நினைக்கிறாராம். உத்தவேஷு மனுஷியானாம் பிதேவ பரிதுஷ்யதி. நமக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னாக்க அந்த குழந்தைகளுக்கு நல்லது நடக்கச்சு யார் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவான்னாக்கா அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேறாம். அம்மா சந்தோஷப்பட மாட்டாளா அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். அப்பாவை சொன்னதுக்கு ஒரு காரணம் இருந்துருக்கு. அம்மா முழுக்க முழுக்க அந்த குழந்தைகளுடைய வளர்ப்புல ஈடுபட்டு அதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பா. அந்த வளர்ப்புல வரைச்சே சரீர போஷணத்துக்கு பிராதான்யம் அம்மா கொடுப்பா. அப்பா என்ன பண்ணுவார், சரீர போஷணம் மாத்திரம் இல்ல இவ நல்ல முறையில வளரணும்ன்றதுக்காக இவளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்து இவாளு நல்ல வழியே சொன்ன பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷணாத் பரணாத் அப்படின்னு வினயம் முதலியவைகளை சொல்லி கொடுத்து அப்பா பண்றவ. அப்படி யார் பண்றாலும் அவ தான் அப்பா. அது பண்ணாத போயிட்டாக்க அவ அந்த பித்ருஸ்தானத்துக்கே தகுதியற்றவர்களாக ஆயிடுவாவா. இவ பரிசிரமப்பட்டு பசங்க நன்னா ஒரு பிரைஸ் வாங்கிட்டு வர மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாக்க அந்த பிரைஸ் வாங்கிட்டு வர குழந்தைக்கு சந்தோஷமா அப்பாவுக்கு சந்தோஷமானா அப்பாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா. பிதேவ பரிதுஷ்யத்தின்னு சொல்லி அப்பா மாதிரி ஜனங்களுக்கு ஒரு விசேஷம் நடந்ததுன்னாக்க அதை பார்த்து ராமர் சந்தோஷப்படுறேன்னு. இங்க சகா அப்படின்னு சொல்லச்சு இந்த சப்தத்துக்கே என்ன அர்த்தம்னாக்க சமானமான
சுக துக்கத்தை உடைத்தவனாக இருக்கிறது தான் இந்த சகாந்த சப்தத்துக்கே அர்த்தம். ஹம்சத்தை பார்த்து சொல்லி சொல்ற. ஹம்சத்தை பொறுத்த வரைக்கும் ராமர் கஷ்டப்படுறத ஹம்சத்தால தாங்கிக்க முடியல. ஆகையால ராமருக்கு எது நல்லது பண்ணணுமோ, எது பண்ணா நல்லதா இருக்குமோ அதை பண்ணணும்னுட்டு தன்னுடைய சிரமத்தையும் பார்க்காமல் இந்த ஹம்சம் பிரயாணம் பண்றது, இங்கேருந்து அங்க போறது. பெருமாள் நினைக்கிறேன், ராமர் நினைக்கிறேன், நாம இந்த ஹம்சத்தை இங்கேருந்து அனுப்புறோம். அந்த ஹம்சத்துக்கே தானே ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏன்னா எத்தனையோ ஆபத்தான பிராந்தங்கள்லாமும் வழியில இருக்கின்றன. அந்த பிராந்தங்கள் வழியாக போகச்சே அபூர்வமான ஒரு பட்சி, இந்த பட்சியை பார்த்து யாரான ஒரு வேடுவன் ஏதானா ஹம்சத்தை வதம் பண்ணிட்டான், இல்ல ஹம்சத்தை பிடிச்சுட்டாக்கா, அதுக்கு ஏதானா ஒரு கட்டம் வந்துடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ராமருக்கு ஒரு வேதனை. ஆகையால அந்த வழிய சொல்லச்சேயே எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி போகணும், எந்த இடத்துல ஒரு பயமா இருக்கும், எந்த இடத்துல அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் நிதானமா அனுபவிச்சு பகவத் கைங்கரியங்கள்லாம் பண்ணி புண்ணியத்தையும் சம்பாதிச்சுட்டு போலாம் அப்படின்ற விஷயங்களை விஸ்தாரமாக ஹம்சத்துக்கு சொல்லி அனுப்புறேன். இப்ப சொல்ற, இப்ப நடக்க போற விஷயம் இருக்க, சாதாரண விஷயம் இல்ல, நீ ஜாக்கிரதையா போகணும் அப்படின்றத சொல்லி சொல்ற. ததனு சோராக்கிராந்தம் சோழ பாண்டியாந்தரஸ்தம் விபினம் வியதியாஹ என்று சொல்ற. ததனு காவேரிக்கு போகிற, காவேரியில போன பிற்பாடு அங்க முதல்லயே திருவள்ளரையில எம்பெருவான் எழுந்துள்ள இருக்க, அவரை சேவிக்க போற, சேவிச்சு புண்டரீகாட்சன சேவிச்சு அந்த புண்டரீகாட்சனுடைய அனுகிரகம் கிடைச்சி அதுக்கப்புறமா காவேரியை தாண்டி சந்திரபுஷ்கரணி கரையில போயிட்டு சமஸ்த பாப நிவர்த்தியை ஏற்படுத்தக்கூடிய சந்திரபுஷ்கரணி. அந்த சந்திரபுஷ்கரணி கரைன்றது சாதாரண கரை இல்லை, ஆழ்வார்கள் ஸ்ரீசூக்தியினாலே வளர்ந்த பொன்னை மரங்களை உடைய சந்திரபுஷ்கரணி. அங்க ஒரு சேஷபீட்டம், சேஷபீட்டத்துல சாட்சாத் ரங்கநாதன் எங்களுடைய குலதனமாக இருந்திருக்கிற எம்பெருமானே காலாந்தரத்துல விமானத்தோடு எழுந்துள்ள போறே. இதை நினைச்சு நீ இப்ப அந்த சேஷபீட்டத்தை சேவிச்சுட்டு கிளம்பணும். ததனுன்றதுக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கு. அதுக்கு பிறகு அந்த சேஷபீட்டத்தை போய் சேவிச்ச பிற்பாடு நீ என்ன பண்ணணும்னா, சோழ பாண்டியாந்தரஸ்தம் சோராக்கிராந்தம் சீக்கிரமேவ வியதியாக விபினம் வியதியாக. சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் இடையில ஒரு பெரிய காடு இருக்கும். அந்த காடு முழுக்க திருடர்கள்லாம் நிறைய இருக்கிற இடமா அது. ஆகையால அந்த இடத்த சீக்கிரமாக கடந்துடணும் நீ என்பதாக சொல்ற. சோராக்கிராந்தம் ததனும் விபனும் சோழ பாண்டியாந்தரஸ்தம். இங்க சோழாச்ச பாண்டியாச்சன்னு பாண்டியன் பாண்டுவனு சேர்ந்தவன், பாண்டியன் பாண்டியன்றது வந்து அந்த அரசனை சொன்னாலும் கூட அரசனுடைய அரசனாலே ஆளப்படுகின்ற தேசத்தை சொல்றது. அப்ப சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் இடையில இருந்துருக்கிற ஒரு பெரிய காடு. இந்த காட்டுல என்ன ஒரு கஷ்டம் தெரியுமா, நீ காடு தாண்ட வரைக்கும் வாய் மூடிண்டு ஒன்னி துளி கூட சப்திக்காமல் போகணுமா. ஜில்லீநாத சிரவண புருஷம் சீக்கிரமேவ வியதியாக. ஜில்லீநாத சிரவண புருஷம், சுவர்கோழி என்பது ஒரு கோழி, யாமக்கோழி சுவர்கோழி இப்படி எல்லாம் சொல்லி சொல்லுவா. இந்த சுவர்கோழின்றது சின்ன ஒரு ஜந்து, அது கண்ணுக்கே தெரியாது, அது காண்பிச்சாதான் தெரியும். அது சப்தம் வர இடத்துல இருந்து ஓஹோ இந்த இடத்துல சுவர்கோழி கத்துறது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதானே தவிர அது கத்தும் கீச்சு 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 ஒரு மாதிரியான ஒரு சப்தம் கத்துக்கும், பயங்கரமான சப்தமா இருந்துருக்கும். அது இந்த காட்டை நீ கடக்கச்சே எங்க பார்த்தாலும் இந்த சுவர்கோழியினுடைய சப்தம் தான். இதுக்குதான் ஜில்லி நாதம்னு பேரு. இது காதுக்கு கண்
கொடூரமா இருந்திருக்கும், பருஷமாக இருந்திருக்கும். ஆகையால அந்த இடத்தை சீக்கிரமா நீ கடந்து போகணும் என்று சொல்றார். அஹோ வனமிதம் துர்க்கம் ஜெல்லிகா கண நாதீதம். விஸ்வாமித்ர ராமரையும் லக்ஷ்மணனையும் அழைச்சிட்டு போறேன். என்ன ஒரு மகாகவியினுடைய ஒரு பிரசங்கம், அவருடைய சொல்ற விஷயங்கள்லாம் என்ன அற்புதமான விஷயம் தெரியுமா? இங்க இருந்துக்கு ரெண்டு பேரும் சின்ன பசங்க, இத்தனை நாள் வரைக்கும் அரண்மனையிலேயே வளர்ந்த வாய்வா பாவம். இவா ரெண்டு பேரையும் நடத்தி அழைச்சும் போற ராஜா தாம் வரேன்னு சொல்றே, தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய படைகளோட வரேன்ற, யானை குதிரை தேர்ப்படம் நாலு விதமான படைகளோட வரேன்ற, ஒண்ணும் வாணான்னுட்டு நான் அழைச்சும் போறதுல ராமனும் தான் ஓணும் அப்படின்ற. சரி, ராமன் தனியா போமாட்டேன், ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேருமா வர, இந்த ரெண்டு பேருமா வரச்சே பார்த்தோம்னா ரெண்டு பேரும் அழைச்சுன்ன அப்பா இதனா ஒரு தேர் கொடுக்குறேன், நீ இருக்கிற இடக்கும் வரைக்கும் அந்த தேர்ல போயிடுறேன்னா அதெல்லாம் முடியாது, நான் எப்படி போகணும், நான் தேர்லாம் ஏறமாட்டேன் நானு, நான் எப்படி போகணும், அப்படிதான் இவாளையும் அழைச்சும் போவேன் அப்படின்ட்டு நடத்தியே அழைச்சும் போற. நடந்தே வழக்கம் இல்லாதவா பாவம். இவாள அழைச்சும் போனாக்க எங்கயோ போற, போற இடத்துல வழியிலயே ஒரு இடத்துல போய் ராத்திரி படுத்துட்டு தூங்குறா, தூங்கின பாவம் நடந்த சிரமம் ஜெயந்திரிக்கு முடியல, தூங்குற தூங்கி போயிட்டா, பின்ன இன்னும் கொஞ்ச நாய் தூங்கி போயிட்டா. கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வாசந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமான நீக்கம்னு சொல்ற. இப்ப நீ பெருமாளா நினைச்சுட்டு இருக்காத, அகம் வேத்மி மகாத்மானம்னு கொஞ்ச நாள் முன்ன அவர் தான் சொன்னார், தசரத சக்கரவர்த்தின்ற சொல்லச்சே, உனக்கு ராமர் யாருன்னு தெரியாதரா? எனக்கு தெரியும் ராமர் யாரு, அகம் வேத்மி மகாத்மானம் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் ராமனாக அவதாரம் பண்ணிருக்கேன்னு சொல்லி சொன்னார். அதே விஸ்வாமித்ரர் போய் கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னு, அப்பா சந்தியாவந்தனம் பண்ணண்டா, நாம ராஜாவா இருக்கோம், திரைவர்ணிகள்லாம் சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னார். சந்தியாவந்தனத்துல தியேயம் நாம தியானிக்க போறவர் யாரு, அதுல விஷய நம்மளுடைய தியானத்துல விஷயமாறவர் யாரு, சூரியமண்டலாந்தரவர்த்தியாக இருந்துருக்கிற சாட்சாத் பரமாத்மா தான், அவரே தான் இவரா இருந்துருக்க, இவரை பார்த்து நீ சந்தியாவந்தனம் பண்ணு ஏந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப கொஞ்ச நாள் முன்ன அகமேத் மகாத்மானம்னு சொன்னது அது வேறையா இது வேறையா அப்படின்னா, இல்ல இல்ல நீ இப்படி நடந்துட்டாந்தா உலகத்தார் எல்லாருமே உன்னுடைய ஒரு சீலத்தை பார்த்து பின்பற்றி அவளும் பின்பற்றி அவளும் அந்த அனுஷ்டானம் பண்ணுவா, அதுக்காக நான் சொல்றேன்னு சொல்லியிருப்போம். இப்படி எத்தனையோ அர்த்தங்கள் அந்த இடத்துல சொல்ல போறோம். அவர் கேள்வி அழைச்சிட்டு போற அந்த குழந்தை பாவம் மறுபடியும் சந்தியாவம் பண்ணியாச்சு, அங்க என்ன பழம் கிடைக்கிறதோ காய் கிடைக்கிறதோ அந்த சாட்டை அழைச்சிட்டு போற. பெரிய காடு, அந்த காட்டுல பார்த்தோம்னா கும்மிருட்டு, அதாவது அந்த நிறைய மரங்கள்லாம் இருந்து அந்த மரங்கள்லாம் நழல் அடித்து உள்ளுக்குள்ள போச்சே பார்த்தோம்னா அந்த இடத்த விளக்கிண்டு விளக்கிண்டு யாரோ வழி தெரிஞ்சவாதான் போக முடியுமே தவிர புதுசா இருக்கவாளால அந்த காட்டுள்ள போக முடியாது. அங்க வந்து பட்சிகள்லாம் வர்றதுக்கே பயப்படுறது. அந்த சுவர்கோழி மாதிரி இருக்கிற ஒரு ஜெல்லிக்கான்ற ஒரு பட்சி இருக்க, அது பட்சின்னு சொல்றது அந்த ஜந்து இருக்க, அதுக்கு இங்கேயும் இங்கேன்னு கத்துறது, அது எங்க பார்த்தாலும் கத்துறது, காதுக்கு கண்ண கொட்டுரமா இருக்கு, இதுவே பயங்கரமா இருந்துருக்கான். அஹோ வனமிதம் துர்க்கம் ஜெல்லிகா கணநாதித்தம், இது என்ன காடு, இது என்ன தெரியலையே அப்படின்னு இந்த குழந்தைகள் பார்த்து கேட்கிறாளாம் விஸ்வாமித்திர பார்த்து. அந்த மாதிரி இந்த இடத்துல சோழ தேசமும் பாண்டிய தேசமும் இவைகளுக்கு இடையில இருக்கிற ஒரு காடு, அந்த காட்டுல எங்க பார்த்தாலும் இந்த சுவர்கோழியினுடைய சப்தம் ஜெல்லிக்கா நாதம் தான் இருந்துருக்கு, காதுக்கு தொலைக்கிறது, காதுக்கு கொண்டு கேட்க முடியல. ஆகையால என்ன பண்ணோம்னா சீக்கிரமே வெற்றியாக நீ சீக்கிரமா அந்த இடத்த விட்டு கலந்துடும் அப்படின்ன. என்ன அவ்வளவு இதுவா சொல்லி சொல்றேன்னா, அங்க தாண்ட வரைக்கும் உன்னுடைய துவனிய நீ காண்பிக்க கூடாது. சில சமயங்கள்ல ரொம்ப பயங்கரமான ஒரு சன்னிவேசம், பசங்கள்லாம் கூட இருட்டா இருக்குமா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லச்சு,
அந்த பயங்கரமான ஒரு சன்னிவேசத்துல வாய் மூடிட்டு ஒரு மூலையில ஒடுங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். பெரிய காத்து மழை அடிக்கிறது, காத்து மழை அடிச்சதுனாக்க கரண்ட் எல்லாம் இல்லாத போயிடும். என்ன ஆகும்னு தெரியாது. நாளைக்கு அத்தில தீர்த்தமே இருக்குமா கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஒரு புயல் காத்து அடிச்சதுன்னா உள்ளுக்குள்ள பசங்கள்லாம் அம்மாவை அணைச்சுண்டு அது உட்காந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசாது, என்ன ஆகும் தெரியாது என்ன ஆகும் தெரியாதுன்னுட்டு. அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும்னா, இந்த காடை கடக்கிற வரைக்கும் உன்னுடைய சப்தத்தை வெளியில காண்பிக்கவே கூடாது அப்படின்னு. இது சோழாக்கிராந்தமானது, இதை காண்பிக்காத போறதுக்கு இன்னொரு ஒரு காரணம் ஒண்ணு என்னன்னா, இங்க இருக்கிறவர்கள்லாம் துஷ்டர்கள், வழிப்பறி செய்பவர்கள், கள்ளர்கள். சரி, கள்ளர்கள்லாம் என்ன என்ன பண்ணிட போற, நான் பக்ஷி தானே, நான் கையில பணமா வச்சுருக்கேன், பணம் வச்சிருந்தேன்னாக்கா அதை வன வழிப்பறி பண்ணி பண்ண போற, நான் ஒன்னும் வச்சிடலையே, என்ன என்ன பண்ணிட முடியும், நான் பாட்டுக்கு நான் போலாம் இல்லையோ அப்படின்னா, இல்ல இல்ல, இந்த ஹம்சம்ன்ற பக்ஷி இந்த பக்கத்துலாம் அதிகம் கிடையாது. இப்ப நீ ஆச்சரியமான ஒரு அழகோட இருந்துட்டு இருக்கிற ஹம்சம், இந்த பக்ஷி நீ பறக்கிறத பார்த்த உடனேயே உன்னை பிடிச்சிடணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அம்பு எய்தி உன்னை பிடிச்சிட்டான்னாக்க அப்புறம் காரியம் கிட்ட போயிடும், அவள் நடுவில் நீ மாட்டின்ருவ, இதெல்லாம் வேண்டாம். அதுக்காக தான் நான் சொல்றேன், இந்த காடை கடக்கிற வரைக்கும் நீ ஒரு நீ அந்த போறதுன்றது, இந்த காடை கடக்கிறதுன்றதுக்கு நீ போறேன்றதே தெரியாத மாதிரி நீ போகணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதோட ஒரே மூச்சுல போயிடும், இங்க கொஞ்ச நாய் ரெஸ்ட் எடுத்துக்கிறது, இன்னொரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிறது அப்படின்னு எதுவும் பண்ணாத, இன்னும் ஒரே மூச்சுல இங்க இருந்து அந்த இடம் மொத்தத்தையும் கடந்துடணும் என்று சொல்ற. சோராக்கிராந்தம் ததனு விபீனம் சோழ பாண்டியந்தரஸ்தம் ஜில்லி நாதஸ்ரவண பருஷம் சீக்கிரமேவ வ்யதீயாஹ. ஸ்ரவண பருஷம், கர்ண கொடோரமாக இருந்துருக்குன்னு சொல்றாள். அதுதான் நாம மதுரமான கீதங்களை கேட்கிறோம். சில சமயங்கள்ல பார்த்தோம்னா டமால் டமால் டமால்னு அடிச்சுண்டு சில சப்தங்கள்ல சுவாத்திய விசேஷங்களோட கூட சிலதெல்லாம் பாக்குறா, அது அப்படியே காது ரெண்டு காதையும் மூடிட்டு உள்ள போல இருந்துருக்கோம் நமக்கு. இப்ப பார்த்தோம்னாக்க நீ மதுரத்வனியே கேட்டவ அந்த ஹம்சத்தை பார்த்து சொல்லச்சு, உனக்கு அந்த ஜில்லின் அதுன்றது ரெண்டு காதையும் மூடிட்டு உள்ள போறி இருந்துருக்கும், காதுக்கு கொடூரமாக இருந்துருக்கும், ஆகையெல்லாம் அந்த இடத்த நீ தாண்டிடு. தீர்ணே தஸ்மின் பிரகடய சங்கே சீதாளாஸ்தே நினாதானே சப்தாஹ யந்தே நகலு கவயஹ சந்நிதௌ துர்ஜனானாம். இது சுவாமியினுடைய உபதேசம். தீர்ணே தஸ்மின், இந்த ஹம்சத்துக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த காடு கடக்கிற வரைக்கும் வாய் மூடிண்டு தாம் போறதே தெரியாத போயிடணும்னு சொல்லி சொன்னார். சரி, மதுரை வந்துடுத்து, மதுரை, இது மதுரா இல்ல மதுரை, பாண்டிய தேசம் வந்துடுத்து. பாண்டிய தேசம் வந்த பிற்பாடு அப்பவும் நான் வாய்முண்டே போலாம் இல்லையோ கேட்டா, இல்ல இல்ல, பாண்டிய தேசம் வந்த உடனே நீ போறத பிரகடனம் பண்ணும். ஹம்சம் போறதுன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி தீர்ணே தஸ்மின் பிரகடய சகே சீதளாஸ்தே நினாதான், தே நினாதான், உன்னுடைய சப்தங்களை அது எப்படி ரொம்ப காதுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது, அது அந்த சப்தங்களை நீ பண்ணணும், நீ வர்றதுன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அப்படி நீ பண்ணும் என்று சொல்ற. அப்ப என்னத்துக்கு அங்க போன பிற்பாடு பண்ணணும், இங்க இருக்கச்சே வாய்முண்டு, இந்த காடு கடக்கச்சே வாய்முண்டு போனோம்னு சொல்லி சொல்றாரு.
இது ரெண்டும் எதுக்காகன்னு சொல்றேன். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். துர்ஜனானாம் சந்நிதவு கவயான் நகலு சப்தாயந்தே. துர்ஜனர்கள் நடுவுல கவிகளாக இருந்திருக்கிறவா ந சப்தாயந்தே, அவர்கள் சப்திக்கிறது இல்லை, அதாவது அவர்கள் தன்னுடைய கவித்துவத்தை பிரகடனம் பண்றது இல்லை. இதுல ஒரு கவி சொல்லுவான், ஆச்சரியமா இருந்துருக்கும், அரசு கேட்டு கவித்துவ நிபந்தனம் சிறசி மாளிக மாளிக மாளிகான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. அந்த கவியாக ஒருத்தன் இருக்கான்னாக்கா அவர் ரசிகனாக இருக்கணும், அதாவது ரசிகன் நடுவுலதான் தன்னுடைய காவியத்தை சொல்லணும். ரசிகன் இல்லாத இடத்துல வரைச்சே இந்த கவித்துவத்தை பிரகடனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. அப்பா எனக்கு வானாப்பா வானா, என் தல்ல அரசிக்கால் நடுவுல கவித்துவத்தை சொல்லும்படியான ஒரு நிலையை கொடுக்காதுன்னு பிரார்த்தனை பண்றோம். கவிகளுடைய ஒரு நிலை இது. அதை சொல்லி சொல்லச்சு இங்க ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த மாதிரிதான் இந்த இடத்துல சொல்ற, நான் ஏன் தெரியுமா இந்த காட்டுல உன்னுடைய துவனி வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன்னா, சாகித்ய பாத்தோநிதி மந்தனோத்தம் கர்ணாமிரதம் ரக்ஷதஹே கவீந்திராஹாம் எத்தஸ்ய தைத்யாயிவ லுண்டனாய காவ்யார்த்த சோராக பிரகுணி பவந்தி. சுவாமி கவி தார்க்கிக சிம்மமாச்ச, ஆகையால அவர் சொல்லி சொல்ற, சாகித்ய பாத்தோநிதி மந்தனோத்தம், இந்த கவனம்ன்றது இருக்க சாதாரண விஷயம் இல்ல, ஒரு சாகித்யமாகிற ஒரு பெரிய சமுத்திரம், க்ஷீர சமுத்திரம், அதை கடைஞ்சு அதுல இருந்து வரக்கூடிய அமிர்தம் மாதிரி இது. இது கர்ணாமிரதம், காதுக்கு இனிமையானது, இதை பத்திரமா வச்சுக்கணும். இத்த ஏதஸ்ய தைத்யா இவ லுண்டனாய காவ்யார்த்த சோராக பிரகுணி பவந்தின்னு, இந்த அமிர்தத்தை கலசத்தோடு திருடி போறதுக்கு அசுரெல்லாம் பாப்பா. அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு காவியம் எழுதினாருனாக்கா அதை திருடிப்பான். இது வந்து பெரிய சௌரியம். இந்த திருடுலையும் திருடு, சாதாரண திருடு இல்லை, இது ஏதோ வஸ்துக்களை கூட திருடி போயிடலாம். திருடி போனா ஒரு வஸ்து போச்சுன்னா இன்னொரு வஸ்து பண்ணலாம். இவனுடைய கற்பனைகளை எல்லாம் திருடுறதுன்றது இருக்க அது ரொம்ப ரொம்ப பெரிய சௌரியம். அதுக்கு ஒரு ராட்சசால் ரெண்டு ராட்சசால் இருக்க மாட்டா, எத்தனையோ ராட்சசால்லாம் இருப்பா. ஆகையால எல்லா இடத்துலையும் இந்த கவிகளாக இருக்கிறவா தன்னுடைய கவித்துவத்தை பிரகடனம் பண்ணக்கூடாது, பண்றத அவ விரும்ப மாட்டான்னு அர்த்தம். அஜனிதனைர் விசதம் ஜெகத பசத்பதி காலகூட்ட சந்தமசே தாத்பரியமிவ கவி நாம் தார்க்கிக கோலாஹலோ பரமே. இதுல ஒரு சுவாரஸ்யம் சொல்றது, சாஸ்திரேசு ஹீனாக கவையோ பவந்தி. சாஸ்திரம் வாசிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது உத்தமூர் சுவாமி சாய்ப்பேர்னு அப்படியே திருத்தப்பினார் அடிக்கடி சாய்ப்பேர். சாஸ்திரம்ன்றது இருக்க இரும்பு கடலை மாதிரி, இது கடலையே குதிரையெல்லாம் கடலை சாப்பிடுவோம், நாமளும் கடலையை சாப்பிடுவோம், இந்த சுண்டல்லாம் பண்றால தான் கடலை. இரும்பு கடலையை சாப்பிட்டு ஜீரணிச்சுக்கணும்னாக்க பல்லு ரொம்ப கெட்டியா இருக்கணும், அப்பதான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி சாஸ்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இது எல்லாருக்கெல்லாம் எளிதில் வராது. சரி, யாருக்கு வராதோ அவ பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். சாஸ்திரேசுஹீனாக கவையோ பவந்தின்னு சாஸ்திரத்துக்கு முதல்ல பிரயத்னப்படுறவாளாம். அந்த பிரயத்னப்பட்டு பார்த்து தனக்கு வரல, தர்க்கம் மீமாம்ச வியாக்கரணம்லாம் வரலன்னாக்க சரி சுலபமா கவி ஆயிடலாம்னு சொல்லிட்டு அவள்லாம் கவியாக இருக்கிறதுக்காக பார்த்துடுறாளாம் என்ன சொல்ற. சரி, கவனமும் வராத போயிடுச்சுன்னா என்ன பண்றது, கவித்துவகினாகனு அவள்லாம் என்ன பண்றாருன்னா உபன்யாசம் பண்றதுக்கு இறங்கிடுவாளாம். அது ரொம்ப சுலபம், ஒரு கவனமும் பண்ண வேண்டாம். அப்பப்போ யார் யாருக்கு என்ன தோன்றதோ அதை சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற கதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில இந்த மாதிரிதான் சுவாமி தேசிக்கணும் சாச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு மன சரியா போயிடுச்சு.
இல்ல அதுவும் யாரும் ஒண்ணும் எதிர கேட்க போறது இல்ல பாடம் வாசிக்கிறதா இருந்தாக்க சரி என்ன சொல்றாருன்னு சொல்ற அர்த்தம் இதுல வரலையேன்னாவது திருப்பியானா கேட்பா உபன்யாசம் கேட்கிறவா என்ன சொல்ல போறா எதிரியா கேட்க போறா ஒன்னும் கேட்க போறது இல்ல ஆகையால சாஸ்திரமும் வரல கவனமும் வரலன்றவா இருக்காள அவ இப்படி ராமாயண பிரவச்சனம் அந்த பிரவச்சனம்னு எப்பயோ உபன்யாசத்தை பண்ணி அவ போயிச்சுக்கிறது சரி உபன்யாசமும் பண்ண வரல இது மாத்திரம் சுலபமா இருக்கான்னா எல்லாம் அந்த ஆடியன்ஸ் மொத்த பேரும் நம்ம அவள் நம்ம இடத்துல ஒரு கொண்டு வரணும் இல்லையே அவளுக்கு அதுவும் கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னா கிருஷி பண்றது பயிர் தொழில பண்ணி போயிச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன் பயிர்க்கு தொழில் பண்றதுன்னாக்கா அது அதுக்கு மேல கஷ்டமா இருக்கு ஒரு சமயம் மழையே பெய்ய மாட்டேன்றது மழை பெய்யலையேன்னு நினைச்சுட்டு நாம அதுக்கு தகுந்த மாதிரி பயிரை வச்சோம்னாக்க ஒரு திடீர்னு கடைசி சமயத்துல போய் அறுவடைக்கு முன்ன பெரிய மழை பெஞ்சு மொத்தத்தையும் நஷ்டத்தை உண்டு பண்ணிடுறது இப்படி பயிர்ல எப்ப பார்த்தாலும் நட்டம் வருது இந்த வாட்டி பயிரே வைக்கவானான்னு அவன் நினைப்பான் அப்போ அடுத்த வாட்டி தான் கடைசி இந்த முறை வச்சா வைக்கிறது இல்லைன்னா பயிர் வைக்கிறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணுவான் அந்த வாட்டி பிரமாதமா விளைஞ்சிடும் அது விளைஞ்ச உடனே மறுபடியும் அடுத்த வாட்டி பயிர் வைப்பான் மறுபடியும் நஷ்டம் வரும் இப்படி கிருஷியில எவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்கு அந்த கிருஷியும் சரியா பண்ணணும் சாமர்த்தியமா பண்ணணும் அது பண்ணாது போயிட்டோம்னா அதுக்கும் சாமர்த்தியம் இல்லாத போயிட்டா என்ன பண்றது அப்படின்னா பக்னா கிருஷேகே பாகவதா பவந்தின்னா எல்லாரும் பல பண்ணோம் பல பலம் திறமன் இட்டு ஜம்மனு எல்லாரும் பாகவதால போயிட்டு போனா யாரும் ஒன்னும் விசாரமே இல்லை வந்து சத்ரா போஜனம் மடா நித்ரான்னு சொல்லிட்டு எங்க ததியாராசனம் பண்றாளோ எந்தெந்த ஊர்ல எந்தெந்த விசேஷம் நடக்கிறதோ அந்த ததியாராசனையில போய் சாப்பிட்டுட்டு பெருமாளை தெரிவிச்சுட்டு அங்கங்க நான் பாட்டுக்கு தூங்கி கிடந்து போனா சரியா போயிடும் பக்னா கிருஷே பாகவதா பவந்தின்னு பரிகாசமா சொல்ற ஒரு வார்த்தை இப்போ கவித்துவத்தை பத்தி சொல்ல போறேன் கவிகளாக இருக்கிறவா தார்க்கிகால் நடுவுல கவனத்தை சொல்ல மாட்டேன் என்ன தார்க்கிகாலுக்கு அந்த கவிய ரசிக்கிற அளவு அவளுக்கு அந்த ஒரு பண்பு இருக்காதுன்னு ஒரு லோக பிரச்சை ஆனா தேசிகனுக்கு அப்படி கிடையாது அதுலதான் இவர் கவி தார்க்கிக சிம்மம் கவியாகவும் இருந்துட்டு தார்க்கிகராகவும் இருந்துட்டு இருக்கிறவர் இவர் ஆகையால இது சாதாரண விஷயம் இல்ல அதாவது தார்க்கிகால் நடுவுல அஜனி சனைர் விஷதம் ஜகத பசற்பதி காலகூட்ட சந்தமசே தாத்பரியமிவ கவி நாம் தார்க்கிக கோலாகலோ பரமே தார்க்கிக கோலாகலோ பரமே அவ அந்த கோலாகலம் பண்ணிட்டு போற அவச்சதுக்காக சின்னன்னு சொல்லிட்டு வரிசையா சொல்லிட்டு வராள அது எல்லாம் முடிஞ்ச பிற்பாடுதான் கவிகள்லாம் ஆரம்பிப்பாளோ அத அந்த கவியினுடைய ஒரு விசேஷத்தை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனி சக்தி வேணும் அது சாதாரண விஷயம் இல்லாது அத இப்ப இங்க இருக்கிறவா யாரும் ரசிக்கிறவா இல்ல அந்த காட்டுல இருக்கிறவா உன்னுடைய சப்தம் இருக்க இது ஒரு மகாகவியினுடைய கவனம் மாதிரி மகாகவியிலேருந்து அவளுடைய மனசுலேருந்து அந்த சாகித்யத்திலேருந்து உண்டான அமிர்தம் போன்றதான வாக்கு உன்னுடைய வாக்கு அந்த கவிகளாக இருந்துட்டு இருக்கவா அரசிகர்கள் இடையில தன்னுடைய கவனத்தை எப்பவும் சொல்றதுக்கு விரும்ப மாட்டான் அதே மாதிரிதான் உன்னுடைய சப்தத்தை காட்டுல இருக்கிறவா யாரும் ரசிக்க மாட்டா ரசிக்காதவாள் நடுவுல நீ சப்திக்கிறதும் நன்னா இருக்காது இது காட்டு நிலா மாதிரி வீணா போயிடும் என்று சொல்ல சொல்ற இந்த காட்டு நிலான்னு சொல்லச்சே ஒரு ஞாபகம் வருது காஞ்சிபுரத்துல இன்னும் நாலு நாள்ல சுவாமி தேசிகனுடைய சாத்து முறை வரப்போறது தேசிகன் சாத்து முறை ஆமா கடமா நடக்கும் இந்த தேசிகன் சாத்து முறை நடக்குச்சு தூப்பல் தேசிகன் இங்க பங்களா சாசனத்துக்கு எழுந்தருளுவேன் வாத்தியங்களோடையும் பேண்ட் வாத்தியம் அது இது கோலாகலமா இருக்கும் சன்னத்திரம் முழுக்க எங்க பார்த்தாலும் தோரணம் கட்டியிருப்பா ஒவ்வொரு ஆத்துலயும் அஞ்சு மூக்கு குத்தி உலக்கு ஏற்றி வச்சிருப்பா அப்படி எல்லாம் பெருமாள் கம்பீரமா அந்த சுவாமி தேசிகன் பெருமாளுடைய பல்லக்குல உள்ள எழுந்தருளுவேன் அப்படியே அந்த சேவிக்கிறதுக்கே
அந்த மங்களாசாசனத்துக்கு வேகம் வேகமா அந்த எழுந்தருள்றத சேவிக்கிறதுக்கே ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். அங்க பார்த்து போனா தெற்கோடையில தன்னை தெரு தாண்டி போய் இந்த கோவில் பரிஜனங்கள்லாம் போய் அவரை ரிசீவ் பண்ணுவா சுவாமி தேசிகன. அங்கிருந்து அந்த மணிகாரத கண்ட்ரோல் எடுத்து பேர் அந்த சுவாமி தேசிகனுடைய பொறுப்பாடத்தை எடுத்துட்டு இப்படி உள்ள ஏழு பேர் அங்க போச்சு போனாக்க அந்த துந்துபி கோஷங்களும் ஹாஹா அந்த சப்தங்களும் பெரிய அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு ஒவ்வொரு சன்னதியா எழுந்தருளி மேல போய் இது பண்ணுவார். அதுக்கு ஆரம்பிச்சாக்க ராத்திரி 9 மணி வரைக்கும் புஷ்பவருஷ்டி வரைக்கும் அமக்களமா இருந்துட்டு இருக்கும். அது புஷ்பவருஷ்டி எல்லாம் பெருமாள் தேசிகன் அந்த மீதி பிராகாரங்கள்ல எழுந்தருளி இருக்கிற சன்னதிகள்லாம் மங்களாசாசனம் பண்ணிட்டு புஷ்ப பல்லக்குல ஏழிடுவே புஷ்பவருஷ்டி ஆன உடனேயே பாதி கும்பல் கிளம்பிடுவார். பிரியாவிட ஆன உடனே பாதி கும்பல் கிளம்பிடுவார். அதுல புஷ்ப பல்லக்குல பெருமாளை சேவிச்ச பிற்பாடு மீதி பேரும் கிளம்பிடுவா. அதுக்கப்புறமா கோவில் தேசிகன் நேடுவே கோவில் எழுந்தா அவருக்கு தேசிகன் சாத்துவர பெருமாளும் தேசிகனுக்கும் ஒன்னா புறப்பாடு. இங்க தூப்பல் தேசிகனுக்கு பெருமாள் ஆசிரியமா இது சிக்கதாட்ட சமர்ப்பிச்சுண்டு மயில் தொகையோட கண்ணனாட்ட சேவை சாய்ப்பே. கோவில் தேசிகன் புறப்பாடும் போது இந்த பெரிய புறப்பாடுகள் அதாவது இந்த மகிழ் தொகையோட இருப்பார். இங்க வரைச்சே சிக்குதாட்ட சமர்ப்பிச்ச பேர் இதுக்கு வரைச்சே கோவில் தேசிகன் புறப்பாடுல வரைச்சே சௌரி சமர்ப்பிச்சின்ற பேர் தூப்பல் தேசிகன் மங்களாசாசனம் பண்ணச்சே. இங்க கோவில் தேசிகன் புறப்பாடுல வரைச்சே தேவபெருமாள் சிக்குதாட்ட சமர்ப்பிச்சிருந்து ஆச்சரியம் நிறைய திருவாபரணங்கள்லாம் சமர்ப்பிச்சிருந்து பெருமாளுக்கும் தேசிகனுக்கும் புறப்பாடு நடக்கும். எல்லாரும் அந்த பெருமாள் தேசிகன் அது ராத்திரி 12 மணி ஆகும். அதுவும் சில சமயங்கள்ல விஜயதசமி யாரும் வந்துடும். அந்த விஜயதசமி பார்வேட்டைக்கும் முடிஞ்ச பிற்பாடு அப்புறமா பெருமாளும் தேசிகனும் புறப்பாடு ஆச்சே. அவ அதுக்கோசரம் காத்துருப்பா கதவை திறந்துட்டு தூங்கி வைஞ்சுண்டு அந்த கதவை திறந்துட்டு பெருமாளுக்கு வாசல்ல தட்டு சமைச்சிட்டு பெருமாள் அண்ணன் தாண்டின உடனே அவவா கதவை சாத்தின்னு போய் படுத்துன்னு தூங்க போயிடுவா. ஆழ்வார் பிராகாரத்துல தேசிகனும் பெருமாளும் எழுதுற ஆச்சரியமா இருக்கும். அது காட்டு நல்லா மாதிரி இருக்கும். சேவிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டான். ஏதோ அந்த கைங்கரிய பிறாள் வேறு பரவனுக்கு யாராவது அத்தியாபகம் ஒட்டி அவ்வளவுதான் இருந்துட்டு இருப்பா. அப்படி ஒரு சில சமயங்கள்ல அந்த மாதிரி ஏற்படும். இப்போ நீ காட்டுல போய் ஹம்சத்வனி பண்ணாக்க காட்டுல நிலா காஞ்சாக்க எப்படி யாரும் வந்து அதை அனுபவிக்க மாட்டாளோ அந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கு யாரும் இல்லாததுனாலையும் நீ சப்திக்க வேண்டாம். ரசிகால் இல்லாத இடங்கள்ல கவித்துவத்தை பிரகடனம் பண்றது நன்னா இருக்காது. அங்க சோராக்கிராந்தமான பிரதேசம் அவளுக்கு இந்த மென்மையான குணம் கிடையாது. உன்னுடைய மென்மையான துவனிய அவர்கள்லாம் ரசிக்க மாட்டார்கள். ஆகையால நீ அந்த இடத்துல சப்திக்க வேண்டாம். இப்போ இங்க வந்துட்டோம்னா பாண்டிய தேசம் வந்தாயிடுச்சுனாக்க அங்க நீ சப்திக்கணும். அங்க இருக்கிறவள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்தினால சொல்ல போறேன் சுவாமி. உன்னுடைய குளிர்ச்சியான சப்தங்களை தே சீதலாம் நினாதான் பிரகட்டைய தஸ்மின் தீர்ணே அந்த காட்டை தாண்டின பிற்பாடு இத நீ பிரகடனம் பண்ணணும். அவளுடைய துர்ஜனகளுடைய இடத்துல இவெல்லாம் சப்த கவிகள்லாம் சொல்ல மாட்டா தன்னுடைய வாயே திறக்க மாட்டா வாழ்ந்துட்டு போவா. அந்த மாதிரி நீயும் போகணும்னு சொல்ற சுவாமி தேசிகன். நியாச திலக்கத்துல கடைசியில சில ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதை அனுபவிச்சு போனா தெரியும். அதை அனுபவிச்சுதான் சுவாமி சாதிக்கிறார். தொய்யே காஞ்சலி கிங்கரே தன் பிரதம் நிர்வியாஜ சர்வம் சகே கல்யாணாத்மனி ரங்கநாத கமலா காந்தே முகுந்தே ஸ்திதே சுவாமின் பாஹி தயஸ்வ தேஹி குசலின்னை ஜீவ பிரபோ பாவயேதி ஆலாஹபான் அவலே பிடும் பிரளபிதும்
जिह्वेति जिह्वाः मम। तो एकांजलि किंकरे रंगनाथ कई कूपना कई कूपन उड़ने पर नमुक दासन आना कंजलिंग कई कूपन इतना नाम पपराधा मतरा प्रायश्चित पड़ी अद्कु प्रायश्चिम पड़ा पड़ाटा कूड़ा अईकोपन्द अे नम्बे अपराधा मतरा रंगनाथ அந்த அபராதங்களை பொறுத்துக்கிறதோடு மட்டும் இல்லாத உனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு நாம இட்ட வழக்காக பெருமாள் ஆயிடுவேராம். கல்யாணாத்மனி கமலா காந்தே முகுந்தே முகுந்தே. அந்த ரங்கநாதனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் எப்பேற்பட்ட விக்கிரகம் சுபாஸ்ரயம் அது மங்களமான திருமேனி. அந்த திருமேனிய சேவிச்சாலே போறோம் கள்ள ஜலம் வந்துடும். அது கமலா காந்தம் பெரிய பிராட்டிக்கும் நாயகனாக எழுந்துள்ள இருக்கிற நீ ஒத்தன் இருந்துட்டு இருக்கச்சே எங்களுக்கெல்லாம் எல்லாம் பண்றதுக்கு நீ இருந்துட்டு இருக்கச்சே ஒருத்தனிட போறோம் அவனிடத்துல போய் சுவாமின் பாகி அவன் பரம பிராத்தியனா இருப்பான் அவனை பார்த்து சுவாமின் பாகி சுவாமி தேவர்தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவனிடத்துல போய் கேட்கறது தயஸ்வ ரொம்ப கிருப பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கேட்கறது தேஹி குசலின் ஏதோ ஒரு காரியம் பண்ற நேர்தான் சகாயம் பண்ணி கொடுக்கணும் சுவாமி தேவர் பாங்கா இருக்கிறா சௌக்கியமா இருக்கிறா ஜீவ பிரபு நீங்கெல்லாம் இப்படிப்பட்ட அவன் பெரிய லோபியா இருப்பான் உங்க மாதிரி இருக்கிற தர்மாத்மாக்கள்லாம் சிரஞ்சீவியா வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்றது ஜீவ பிரபோ பாவயம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆலாபன்னவலேபிதம் இந்த பேச்சுகளை பிரலப்பத்துக்கு அங்க போயிட்டு அவனை ஸ்தோத்திரம் பண்ணச்சே ரங்கநாதனை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி நினைச்சிருந்தா ஸ்தோத்திரம் பண்றோம் மனசு இடமே கொடுக்கல என்ன பண்ணி தொலைகிறது கால நிர்பந்தம் இவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்றோம் அது ஒரு பிரலப்பனம் அது மனசார சொல்ற வார்த்தை இல்ல அது அந்த வார்த்தைய சொல்றதுக்கே என் நாக்கு கூசறது நான் வெட்கமடைகிறேன் இந்த வார்த்தையை சுவாமி தேசிகன் யாருக்கும் சொல்லவே இல்லை அந்த வார்த்தையை எப்பவுமே சொல்றது சொல்லல இருந்தா கூட நான் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நீ இருக்கச்சே எனக்கு எதுவானாலும் கொடுக்கறதுக்கு நீ இருக்கச்சே ரங்கநாதா உன்னை விட்டுட்டு நான் யார போய் நான் ஸ்தோத்திரம் பண்றது யார் மீதி பேர் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நாய் கொண்டு மானிடம் பாடவல்ல கவியே நல்லன்னு ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி என்னுடைய வாக்குனால மனுஷனை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அதாவது பகவத் சம்பந்தம் இல்லாத ஒரு சாதாரண மனுஷனை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல எங்க பகவத் பக்தாள் இல்லாத இடங்கள்ல என்னுடைய ஸ்தோத்திரமும் போகக்கூடாது அவ காதலையும் விழவேண்டாம் உனக்கும் அதே கதி தான் தான் சொல்ற மாதிரி தான் எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் தோழன்மார்களும் நடக்கணும்ன்றதுக்காக சொல்லி சொல்ற ஆகையால சப்தாயந்தே நகலு கவயா சந்நிதௌ துர்ஜனானாம் துர்ஜனானாம் சந்நிதௌ ந சப்தாயந்தே கவயா கவிகள்லாம் சொல்றதில்ல நீயும் அந்த காடு கடக்கிற வரைக்கும் சப்திக்காத போகணும் அந்த பாண்டிய தேசம் வந்த பிற்பாடு உன்னுடைய சப்தத்தை பிரகட்டைய குளிர்ந்ததாக இருக்கக்கூடிய காதுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய அந்த சப்தத்தை நீ பிரகடனம் பண்ணணும் என்பதாக சொல்ற ஹம்சத்துக்கு ராமர் சொல்றதாக இருக்கு இந்த ஸ்லோகத்துல பல உபதேசங்களை சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார் நமக்கு துர்ஜன சந்நிதியில நாம எப்படி நடந்துக்கணும் அதாவது துர்ஜனால்ன்றவ யாருன்னா
பாகவதர்களையும் பகவானையும் தோஷிக்கிறவாள், நம்மளுடைய சம்சாரத்துல அவளையும் தாண்டிட்டுதான் போக வேண்டியிருக்கு. அவளோட ஒரு சம்சர்க்கம் ஏற்பட்டதுன்னா நாம எப்படி நடந்துக்கணும்? அவளோட சம்சர்க்கம் ஏற்பட்டதுன்னாக்க எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது, அவ சொல்றத ஆமோதிக்கவும் கூடாது, எதிரையும் சொல்லக்கூடாது, ஒன்னும் சொல்லக்கூடாது. கலாள் அவ நாம எதிர சொன்னா கேட்கிற ஒரு எண்ணத்துல அவ இருக்க மாட்டாள், ஆகையால அவளோட சேரவே கூடாது. அப்படி சேரும்படியா நேர்ந்தாலும் எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது, நாம போகணும். நம்மள மாதிரி நல்ல எண்ணத்தோட ஒத்த கருத்தோட இருந்துருக்கிறவாள் நடுவுல நாம நம்மளுக்கு ஏற்பட்ட பகவத் அனுபவத்தை பரிமாறி கொள்ளணும். அங்கேயும் உம்னா முஞ்சியா வாய்மூண்டு இருக்கக்கூடாது. அவ நடுவுல நம்மளுடைய அனுபவத்தெல்லாம் சொல்லி அவளுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி நாமும் சந்தோஷப்படணும். இது ரெண்டையும் சேர்த்துதான் சொல்ற இந்த ஸ்லோகம் மூலமாக. இப்படி பகவத் அனுபவங்களை நாம எல்லாரும் பகிர்ந்துண்டு சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்துக்கும் அந்த இன்னைக்கு அர்த்தாத்தா அமைஞ்சிடுத்து. மூணு திவ்ய தேசத்து எம்பெருமான்களை பத்தியும் நாம சொல்லிட்டோம், இங்க திருவேங்கடமுடியான பத்தியும், இங்க சுவாமி தேசிகனுடைய உற்சவம் காஞ்சிபுரத்துல நடக்கிறதுனால அந்த பேரருளாளன் அந்த திவ்ய தம்பதிகள் சுவாமி தேசிகனுக்கு நடக்கிற உற்சவத்தை அவ பார்த்து சந்தோஷப்படுறா, சத்திர சாயா சுபக சிரசு சாமர ஸ்மேர பாசுவான்னு யார் யாரெல்லாம் தாயார பிறந்தேவி தாயார சேவிக்கிறாளோ அவ எல்லாரும் தாயாருக்கு எப்படி சத்திரம் சாமரம் குடங்கள் சாமரங்கள் இவாளோட தாயார் எப்படி எழுந்துறோம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த புறப்பாடுல தாயார் எழுந்துருளோ அதே மாதிரி தேசிக்கணும் ஏழ்றையார் அதை குழந்தை நம்ம குழந்தை வரையார் அவரை சேவிக்கிறதுக்கு வந்து அதை பார்க்கணும் குடகளோடன்னு தாயார் இறங்கி வந்து சேவிக்கிறார். இப்படி காஞ்சிபுரத்தினுடைய அனுபவம் ரங்கநாதனுடைய அனுபவம் எல்லா அனுபவமும் ஒரு சேர நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஆகையால எல்லாருடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமா இருந்து சுவாமியினுடைய கட்டாட்சமும் நமக்கு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். சோராக்கிராந்தம் ததனு விபினம் சோழ பாண்டியாந்தரஸ்தம் ஜில்லிநாத சிரவண பருஷம் சீக்கிரமேவம் வியதீயாஹ தீர்ணே தஸ்மின் பிரகடய சகே சீதளாஸ்தே நிநாதானே சப்தாஹ யந்தே நகலு கவயஹ சந்நிதௌ துர்ஜனானாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.